23 பாசுரத்தில் கண்ணன் சிங்க நடை போட்டு எழுந்து வந்து தங்களோட குறைகளை கேட்கணும்னு வேண்டாங்க ஆண்டாள். மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் பெருமையுடைய சிங்கம் மழைக்காலத்தில் மலையில் இருக்கிற குகையில் ஒட்டி கொண்டு அமைதியாக உறங்கும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த சிங்கம் உறக்கத்தில் இருந்து எழும்போது அதோட கண்களில் நெருப்பு பொறி பறக்க கண் விழிக்கும். தன்னோட உடம்ப எல்லா பக்கமும் அசைச்சு தன் பிடரி மயிர உதறி சோம்பல் முறித்து வீரமா கர்ஜனையோடு குகையிலிருந்து வெளியே வரும். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, அதுபோல காயாம்பூவோட நீல நிறமுடைய கண்ணனே, உன் கோயில் நின்று இங்கே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாவாய். நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து எழுந்து வரணும். உறுதியான சட்டங்களால் கட்டிய உன்னுடைய சிறந்த சிம்மாசனத்தில் நீ அமரணும். நாங்க உன்கிட்ட கூற வந்த குறைகளை கேட்டு அதை ஆராய்ந்து அருள் புரியணும் கண்ணா.